ஏஞ்சல் மேட்ரிமோனி தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அன்று மரியாதா மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்கு இங்கே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள் மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களது வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஏஞ்சல் மேட்ரிமோனி டாட் கட்டப்படாவிட்டால் கடந்த வாரம் கணவன் மனைவி இருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தில் மனைவி அதிகம் பேசுவார்கள் கணவன் கொஞ்சமாக பேசுவார் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அருமையான நண்பர் எல் ஜெபராஜ் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க இவை இன்றைக்கு மற்றொரு கேள்வியை இடத்துல கேட்க போறோம் பாஸ்டர் மீண்டும் உங்களை பார்க்கிறதுல மகிழ்ச்சி ஆதாம் படைக்கப்பட்ட போது அவன் தனிமையாக இருந்தான் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை ஏவால் படைக்கப்பட்ட போது பேசுவதற்கு அங்கே ஆதாம் இருந்ததுனால பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆண்கள் அதிகம் பேச மாட்டாங்க பெண்கள் அதிகமாக பேசுவாங்க இதை என்ன கொண்டு சொன்னீங்க இப்போது இதில் ஒரு துணை கேள்வி இந்த அதே கேள்விதான் அதில் துணை கேள்வி இப்போது இந்த பேசுகிறத குறித்து அல்லது அதை எப்படி கட்டுப்பாடோடு நம்முடைய கான்வர்சேஷன் இருக்கணும் என்பதை குறித்து உங்கள் அனுபவத்தில் எங்களோட பேச அதான் கடந்த நிகழ்வில் நம்ம சொன்னது போல் ரெண்டு பேசினவங்க தான் திருமண ஆரம்பத்தில் ரெண்டு பேரும் நல்லா பேசினாங்க மற்றவங்க எல்லாம் பேச மாட்டாங்க மற்ற யார் கூடயும் பேசாமல் இந்த ரெண்டு பேராக பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள் தான் ஆனால் காலம் போக போக நாள் போக போக ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற சில குறைகள் நெகட்டிவ் திங்ஸ் வெளியே வரும்போது அது வந்து அவர்களுடைய பேச்சை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குது ஆனால் அவங்க சொல்கிற இப்போ சொல்கிற காரணம் என்னென்னா எங்களுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது நேரம் போத மாட்டேங்குது அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையான காரணம் அதல்ல நேரம் இல்லைன்றது ஒருவேளை அதை ஒரு கடைசி காரணமாக எடுத்துக்கலாம் அதையும் தாண்டி முக்கியமான சில காரணங்கள் இருக்குது ஆரம்ப நாட்களில் பாசிட்டிவாகவே பார்த்துக்கிட்டு இருந்தவங்க திருமணம் ஆகி கொஞ்சம் நெருக்கம் ஏற்படும் போது குறைகள் தெரிய தெரிய ஒருத்தரை ஒருத்தர் குற்றஞ்சாட்ட ஆரம்பி குற்றஞ்சாட்ட இந்த குற்றப்படுத்துறது வந்து யாருக்குமே பிடிக்காது இந்த நெகட்டிவாக தன்னை பற்றி பேசுகிறத விரும்புகிறது ஆணும் விரும்புகிறதில்ல பெண்ணும் விரும்புகிறது இது குற்றஞ்சாட்டுறது மட்டும் இல்லை குற்றஞ்சாட்டி அல்லது குற சொல்லி திருத்துறதுக்கு ஆலோசனையும் சொல்லுவாங்க புருஷன் வந்து மனைவிக்கு ஆலோசனை சொல்கிறது மனைவி புருஷனுக்கு ஆலோசனை சொல் என்னுடைய கருத்து என்னென்னா என்னுடைய ஒரு ஆலோசனை அல்லது கருத்து என்னென்னா ரெண்டு பேரும் தங்களுடைய ஷேரிங் டைமை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளுகிற நேரத்தை கட்டாயம் உருவாக்கணும் அப்படி உருவாக்குற நேரத்தில் மிக முக்கியமான ரெண்டு தீர்மானம் எடுக்கணும் ரெண்டு தீர்மானம் ரெண்டு தீர்மானத்தோடு பேசணும் ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது ரெண்டாவது ஆலோசனை சொல்லக்கூடாது பாஸ்ட் சார் குறை சொல்லக்கூடாது நீங்கள் எளிதாக சொல்கிறீங்க பாஸ் சார் இப்போ என் மனைவியிட்ட வந்து ரொம்ப தேவையில்லாமல் இந்த காரியத்தை செய்கிறா அப்படின்னு எனக்கு படும்போது நான் எப்படி சொல்லாமல் இருக்கிறது சொல்லலாம் ஆலோசனையாக சொல்லலாம் திருத்துறதுக்கான சில காரியங்களை சஜஷனாக சொல்லலாம் ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னால் அதை ஏற்றுக்கொள்கிற விதத்தில் உங்கள் மனைவியினுடைய இருதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கணும் பக்குவப்படுத்தி வச்சுக்கணும் பக்குவப்படுத்தி வச்சுருக்கணும் எப்படி பக்குவப்படுத்தலாம் அவர்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அடிக்கடி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும் பாராட்டணும் நான் எதை வச்சு அப்ரிஷியேட் பண்ணுறது அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது உங்கள் கண்ணு அதை பார்க்கலை உங்கள் கன்று அதை பார்க்க மறுக்குறது நிறையா இருக்குது சமைச்சு கொடுக்குறாங்கல்ல அதை சாப்பிட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு போகாமல் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அவங்க ஒரு அதை வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனால் அவங்க மனசில் அது அவர்களை சந்தோஷப்படுத்தும் வீட்டுக்காரர் பாராட்டிட்டாரு பாராட்டிட்டாரு நீங்கள் இந்த மாதிரி அவங்கள அடிக்கடி அடிக்கடி அவர்களை பாராட்டி பேசி 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 ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே பாராட்டணுன்றேன் புருஷன் மனைவியை பாராட்டணும் மனைவி புருஷனை பாராட்டணும் இப்படி பாராட்டும் போது என்ன நடக்குதுன்னா நீங்கள் வந்து அவங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறீங்க அது மட்டும் இல்லை அவங்க அவங்க ஹார்ட்டை நீங்கள் வின் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஆலோசனை சொல்லும்போது அதை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க குறைன்னு சொல்லாதீங்க நீ இப்படி பண்ற அப்படி இப்படி இந்த பேச்சே பேசாதீங்கன்றே மறுபடியும் அந்த கேள்வியை கேட்குறேன் நான் இருக்கு அந்த குறைய சொல்லாமல் எப்படி இருக்கிறது குறைய திருத்துகிற விதத்தில் ஆலோசனையாக சொல்லுங்கன்றே குறை சொல்றதே குற்றஞ்சாட்டுறதே பிசாசின் வேலை அந்த பிசாசின் வேலையை நம்ம செய்யக்கூடாது நம்ம குறையே பார்க்குறோம் அந்த குறைய திருத்துறதுக்கான வழியை தான் நான் பார்க்கணும் நீ இப்படி ப இப்படி பண்ணுற குறை செய்கிற குறை பண்ணுற நீ இதை சரி பண்ணலை அதை சரி இப்படியே சொல்கிறத விட்டுட்டு இப்படி பண்ணால் நல்லா இருக்குமேம்மா ஓ இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமேம்மா ஏங்க இதை இப்படி பண்ணால் இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்ங்க இப்படி நீங்க சொல்றதுக்கே அவங்க ஹார்ட்டை முதல்ல வின் பண்ணணும்ன்றது இத சொல்றதுக்கே நம்ம வேல் கட்டாயம் கட்டாயம் ஏனா அப்ரிசியேஷன் அட்ராக்ட்ஸ் பீப்புள் எக்ஸாக்ட்லி இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற ஆண்டவரே வச்சதுன்னு நான் சொல்லுவேன் ஆண்டவரே வைத்த தன்மை என்ன நம்மள புகழ்ந்து நம்மள அப்ரிசீட் பண்ணி பேசுறவங்க பக்கம் நம்ம கட்டாயம் போவோம் இந்த புருஷ மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷனே கிடையாது பண்ணாமல் குற மட்டும் சொன்னீங்கன்னா கசப்பு தான் உண்டாகுமே தவிர வெறுப்பு தான் உண்டாகுமே தவிர உங்கள் ஆலோசனையை கேட்குற அல்லது ஏற்றுக்கொள்கிற இருதயம் வர அப்போது அவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்க மனைவியோ புருஷனோ எந்த இடத்துக்கு போகிறாங்க இவகிட்ட உட்காந்து பேசுனாலே நமக்கு ஏதாவது என்னத்தையாவது ஆலோசனை தான் சொல்லுவாள் அதுக்கு இவகிட்ட பேசாமலே இருக்கிற அமைதியாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறதுனால பேசாமல் இருக்கிறதுனால இப்படி பேசாமலே இருக்கும் பொழுது கம்யூனிகேஷனே இல்லாமல் ஷேரிங்கே இல்லாமல் வருடக்கணக்காக போகும்போது அது குடும்பத்துக்குள்ளே ரெண்டு பேருடைய உறவுக்குள்ள பெரிய பிரச்சனையை அது வெடிக்க செய்கிறது ஸோ இந்த காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறை சொல்லக்கூடாது ஆலோசனை சொல்லக்கூடாது முதல்ல அதை 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 வச்சுக்கிட்டு ஷேர் பண்ணுங்க அப்படி நீங்கள் செய்ய விரும்பினீங்கன்னா அதுக்கு முன்னால் ஹார்ட்டை அப்ரிஷியேட் பண்ணி அப்ரிஷியேட் அப்ரிஷியேட் பண்ணி ஆயத்தப்படுத்தும் ஒரு சந்தோஷமாக இருக்கிற மனநிலையில் குறையும் சொல்கிறது மாதிரி தெரியக்கூடாது அதே நேரத்தில் நீங்கள் ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த ஆலோசனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தங்களை திருத்தி கொள்வார்கள் கட்டாயம் திருத்துவாங்க கண்டிப்பாக திருத்துவாங்க நிறைய தம்பதிகளுடைய லைஃப்பில் இந்த அப்ரிஷியேஷன் ரொம்ப குறைவாக தான் இருக்குது சில நேரங்களில் ஃபர்ஸ்ட்டு அப்படி அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க சந்தோஷத்தின் மிகுதியினால் நம்ம சொல்கிறதை கேட்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஸ்ட் நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதே குறை சொல்கிறதுக்குன்ற இடத்துல அவங்கள புரிய வச்சுடக்கூடாது மனந்திறந்து உண்மையான மனசுலேருந்து வரணும் இப்போ நான் சொன்ன உடனே இதை கேட்டுட்டு போய் சரி இவளை திருத்தணும் திருத்தணும்னா முதல்ல அப்ரிஷியேட் பண்ணிடுவோம் அப்படி போயிடக்கூடாது உங்கள் அப்ரிசியேஷன் வந்து உள்ளான மனது ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை வந்து உண்மையாக மனம் திறந்து மனசார பாராட்டணும் மனசார பாராட்டணும் நீங்கள் மனசார பாராட்டுறீங்கன்றத அவங்க விளங்கிக்கிடணும் என் புருஷன் அல்லது என் மனைவி வந்து உண்மையில் பாராட்டுறா அல்லது மனசார என்ன பாராட்டுறா அப்படி புரிஞ்சாதான் அந்த இடத்துக்கு வந்தால் தான் அதுக்கப்புறம் ஆலோசனை சொல்கிறத ஏற்றுக்கிட முடியும் இல்லை நீங்கள் ஆலோசனை சொல்கிறதுக்காகவே அப்ரிஷியேட் பண்ணுறது அது வந்து வெறும் வாயிலேருந்து வர்றதை வந்து யாருனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி இருந்துடக்கூடாது ரொம்ப அழகாக சொன்னீங்க ஸோ இது கேட்குற மக்களும் கூட இதை வந்து ஒரு ஒர்க் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம்தான் அது இருந்த ஆழத்துலேருந்து அவங்களை அப்ரிஷியே உண்மையான ஒரு பாராட்டு உண்மையான ஒரு மெச்சுதல் மெச்சிக்கொள்ளுதல் அப்படி இருக்கணும் அப்படி அப்ரிஷியேஷன் இல்லாததுனால இந்த மாதிரி லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஏற்பட்ட சில தம்பதிகளை சந்தித்து அவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லி அவங்களை சரி பண்ண அனுபவங்களாக உண்டா என்னென்னா ச நாள் பட்டு பல நாட்கள் பல வருடங்கள் அப்ரிஷியேஷனே பண்ணாமல் குறை மட்டும் சொல்லி இப்படி பல வருடங்கள் ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா ரெண்டு பேருக்கு இடையில் காயங்கள் அதிகமாகிடுது அது ஆற்றப்பட முடியாத ஒரு நிலைக்கு போயிடுது அதுக்கப் இவங்க எந்த இடத்துக்கு வந்துடுறாங்கன்னா பல வருடங்கள் ஆகும்போது இதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ண முடியாத லெவலுக்கு அநேகர் வந்துடுறாங்க இப்படி இடத்துக்கு வர்றவங்களை கத்தர் தான் மாற்றணும் கத்தரால் மாற்ற முடியும் நம்ம சொல்ல வேண்டிய ஆலோசனை சொல்ல வேண்டிய நம்ம ஆலோசனை சொல்லலாம் என்னென்ன எப்படி இருக்கணும் எப்படி பண்ணணுன்ற ஆலோசனை சொல்லலாம் இந்த காயங்கள் ஆற்றப்படணும் ரொம்ப காலமாகி அப்ரிஷியேட் பண்ண முடியாத நேயர்கள் பார்த்துட்ருப்பாங்க கணவனோ மனைவியோ அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல முடியும் ரொம்ப நாளாச்சு இனிமே எல்லாம் வரும் சொல்லி என்னதெல்லாம் வாழ்க்கையே போச்சு இப்போ வந்து நீ நல்லா இருக்க கண்ணே மணியன்னு இப்போ எனக்கு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு சகோதரி சொல்கிறாங்க அல்லது ஒரு சகோதரர் அப்படி சொல்கிறாரு ரொம்ப காலம் ஆச்சு நீங்கள் சொன்னபடி வெகு காலமாக இந்த கம்யூனிகேஷனில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது இப்போ அவங்களை அவங்க வந்து தங்களை எப்படி மாற்றிக்கணும் அதுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் காயங்கள் ஆற்றப்படணும் ஏன்னா ஏகப்பட்ட காயங்களில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த காயத்தோடு அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு ஒரே வழி ஜபம் கத்தர் தான் அவர்களை அவர்களுடைய இருதயத்தின் காயத்தை ஆற்றி அவங்க ரெண்டு பேரும் விரும்பணும் முதலாவது நம்ம ரெண்டு பேரும் மறுபடி நம்முடைய குடும்பத்தை நல்ல விதத்தில் கத்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற விதத்தில் கட்டணுன்றத விரும்பணும் அவங்க விரும்பலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது சில குடும்பங்களை இனி என்ன இனி என்ன கிடக்கு இது காலம் போன கா காலத்தில் இந்த ஆளை போய் என்ன அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இனி அவ்வளோதான் போக வேண்டியதானே அப்படின்ற நிலைமைக்கு அவங்க அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் உண்மையிலே விரும்புகிறாங்க உண்மையிலே விரும்புகிறாங்க நான் மறுபடி கட்டணும் என் குடும்பம் கட்டப்படணும் தெய்வ நோக்கம் நிறைவேறணும்னு விரும்புனாங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் ஜபிக்கும் பொழுது கத்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார் நான் நினைக்கிறேன் அடுத்த எபிசோடில் நம்ம தொடரலாம் பட் இந்த இந்த டாப்பிக்கை இன்னும் கொஞ்சம் நீங்கள் கிளாரிட்டியாக பேசணும்னு நான் எதிர்பார்க்குறேன் நேர்களே அருமையான நம்முடைய போதகர் மிக அழகாக ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க அடுத்த நிகழ்வில் இன்னும் சுவாரஸ்யமான மற்றொரு காரியத்தை கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு பேசுனது கொஞ்சம் சில காரியங்களை போதத்தில் தெளிவாக கேட்டு பெற போகிறோம் இன்னும் சுவாரஸ்யமான பல ஆலோசனைகள் வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கைக்கென்று சொல்லப்பட இருக்கிறது குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா நைன் எயிட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள் இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை ஆறு முப்பது மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம் மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம் ஏஞ்சல் மேட்ரிமோனி தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா இது சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அன்று மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள் மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களது வெப்சைட்